பாருங்க இப்போ பாருங்க இந்த மேட்சையும் இவனே கடைசியில பத்த நான் அடிக்கலன்னு பார்த்தா எச்சரிக்கை போட்டு என்ன டவுன் போடுவோம். கடைசியில எல்லாரும் டிஃபீட் ஆகி இந்த மேட்ச் தோத்துருவோம். பாருங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் டிஃபீட் ஆயிட்டான எங்க டீம் மேட். இப்ப பாருங்க அடிக்கலாம் சொல்லிட்டு கரெக்டா இருக்கேன் ஸ்கோப் போட்டு இப்ப விஷ்ணுவும் மாஸ்டர் அவன் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. விக்கின்னு சொல்லிட்டு இருக்க வேற எல்லாம் யாருங்க, அவன் பேர் விஷ்ணு, அவன் என் ஃப்ரெண்ட். இவன் கில் எடுத்துருவான். விஷ்ணு என்ன பண்ணுவானே தெரியாது அவன்கிட்ட. பாருங்க இது என்னத்த சொல்றது நானு, என்ன எதனோ ஒரு பெரிய கண்ணு எடுத்துட்டு வரான்னா இப்பதான் பிஸ்டல் கண்ணு எடுத்துட்டு ஆட்டு காமிச்சு கிடப்பான் நம்மளுக்கு. இப்ப பாருங்க சாமானிய மேலும் போய் ரிவ்யூ எடுப்பான், கவர் எடுக்காமே போய் ரிவ்யூ எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இவனை எப்படி போடுவானுங்க மட்டும் பாருங்களேன். மெருகிட்டு போட்டுனு இந்த டைம்ல அவெல்லாம் ரெண்டு இந்த மேட்ச் தான் பயங்கரமா ஆடுவோம். இந்த மேட்ச் தான் புடிச்ச தர மாதிரி இருக்கும் மேட்சே. சோ பயங்கரமா இந்த ஒரு மேட்ச புடிச்சுதான் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் போவோம். ஆனா லாஸ்ட் மேட்ச்ல போயிட்டு நான் சொதப்பிட்டு இருப்பேன். அதுல அதை நீங்களே பாருங்க என்ன பண்ணிருப்பேன் மட்டும். இந்த மேட்ச் எப்ப எடுத்ததுன்னா வந்து என்ன சொல்றது, இதுக்கு நம்ம இந்த கே கேரக்டர் விட்டாங்கல்ல முன்னாடி எடுத்தது, இதெல்லாம் வந்து இந்த மேட்ச் எல்லாம் அது அப்பயே வீடியோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுதான் போடலாம் பார்த்தேன். ஆனா இன்னும் ஒன்னிட்டையும் போட முடியல. இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு சாதாரண வாய்ஸ் பொழுது கொடுக்காம பார்த்து வீடியோ போட்டேன். அது பார்த்தா யாருமே பார்க்கலாத. சரி அப்ப என்ன பண்ண, சரி வாய்ஸ் கொடுத்து போனான்னு சொல்லிட்டு இப்பதான் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்பதான் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்குற மாட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ கிட்டத்தட்ட 580 பேர் பார்த்தாங்க. இந்த வீடியோ ஒருத்தர் பார்க்க மாட்டாங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. 580 பேர் ஒரு 200 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். ஆனா ஒருத்தவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கூட அடி வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப இந்த பயணமா அடிச்சிருவோம் போட்டுருவான். நான் வந்து கவர் எடுத்து என்ன பண்றேன், ஃப்ரண்ட்ல இருக்கணும் ஹெட் செட் தட்டுருவேன். அப்புறம் போயிட்டாங்க. கொஞ்சம் விஷ்ணு இது பாருங்க அப்படி நின்றுவான். சில தடவைலாம் கேட்டா சிக்னல் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு கதை கொடுத்து நடப்பான் நம்மளுக்கு. நான் பாரு நான் கவர் எடுத்துட்டேன்னா, இப்ப கவர் எடுத்தா என்ன பண்ணுவோம், அவங்க கீழே ஒருத்தன் குச்சிடறான். அந்த குச்சி சுத்தி போயிட்டு
அவள்ட அவனுக்கு நான் டவுன் டவுன் சொல்லிட்டு வந்துச்சான். இங்கே ஒருத்தன் டவுன் ஆகிடுவான், அவன் ஆப்போசிட்டும் எனிமி டவுன், இங்கேயும் ஒருத்தன் டவுனு. பின்னாடி இருக்கிறவன் நான் என்ன பண்ணேன், சரி அவன் நம்ம டீம் என்ன சொல்லிட்டு நானும் இன்னொரு விஷயம் டவுன் ஆகிட்டான். நான் இப்போ இந்த இடத்துல தான் ஒருத்தன் இருப்பான் அவன் அடிச்சவனே, என்ன பண்ணால் ஏழு அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போவேன். அதுக்குள்ளே பார்த்தா பின்னாடி வந்து நின்று அடிச்சுட்டு இருப்பான் அவன். அதை அடிச்சது நான் என்ன பண்ண சொல்லிட்டு யாருக்கும் முடிச்சிருவான் மாஸ்டர். இந்த மேட்சை பிடிச்சிதான் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் எப்படியாச்சும் விடாமல் அடிப்போம். அது நாங்கள் எப்படி எல்லா மேட்சுமே அதே மாதிரி தான், அந்த பிஸ்டல் கார்டெலாம் விட்டுருவோம். தொடர்ந்து அந்த மூணு மேட்ச் விட்டுட்டு ஏன்னா ரெண்டு மேட்ச் இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க ஆப்போசில் ஜெயிக்க வின் பண்ண வச்சுட்டு லாஸ்ட்டாக வர மேட்ச்சு தான் பிடிச்சி ஜெயிக்கவே எப்போ நானே. அது இதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டான பிளேஸ். இப்போ ஆப்போசிட்ல வந்து நம்ம எப்படியோ ஓடி வரானா, நம்ம இங்கிட்ட நான் காரு இந்த நான் ஸ்னைப்பர் கண்ணு எடுத்துட்டு வந்தாலும் அந்த மாதிரி நான் வந்து ஒழிஞ்சிட்டேன். இல்லைனா நான் வந்து இந்த இது M10 ஏச்சு அது என்ன சொல்றது அது AK அந்த மாதிரி ஸ்கேன்ல எடுத்துட்டு வந்திருந்தேன்னா ஆப்போசிட் வச்சுட்டு இருப்பேன் நான் ஸ்பீடாக ஏறி. ஏன்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஹைடான பிளேஸ், ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம வரும்போது அவன் ஏற ஸ்பீடுக்கு நம்ம ஏறி போய் முன்னாடி போய் நின்று அடிச்சோம்னா அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு நாக் ஆகும். நம்ம சீரியல் நாக் ஆகாம ஆப்போசிட்ல இருக்க டீம் நாக் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கு ஹைடன் பிளேஸ் தான் இதெல்லாம். இது அப்புறம் அந்த அப்சர்வேட்டரியிலலாம் நிறைய ஹைடன் பிளேசஸ்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி கிளியர் இருக்கணும்னு சொல்லிட்டு முக்கியம் தான் அதெல்லாம். இப்போ இவன் வந்து அவனையும் டவுன் ஆக்கிடுறானா, மேக்ஸிமம் கில் நான் தான் அடிச்சேன். இப்போ இந்த இடத்துல ஷார்ட் கன் எடுத்து வருவான், நான் என்ன பண்ணுவோம், குளோவால் போடுவோம். குளோவால் அவள் ஸ்பீக்கில் போடவே போடாது. ஆனால் குளோவால் போட விஷ்ணு சரி ரிவியூ பண்ணுவான்னு பார்த்தா இந்த வைக்கான் பக்கம் பேராக இருக்கிறாங்க. ரிவியூ பண்ண ரிவியூ பண்ணான்னு ரிவியூ பண்ண மாட்டாங்க, மேட்ச் எப்படி சார் வின் பண்ணிச்சிடும். அப்புறம் என்ன லாஸ்ட்டாக ரிவியூ பண்ணிருக்கேன் குளோவால் எடுத்துன்னு வந்துட்டு. இதுதான் இந்த இதுதான் சொன்ன அப்சர்வேட்டரி. இதில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு ஐடியா பிளேஸே மேக்ஸிமம் இந்த இது வந்தாலே இந்த பிளேஸ் வந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால மேக்ஸிமம் இந்த குளோவால் பாம்பு எடுத்துக்கலாங்க, வெஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது போதும், நான் எங்கே போய் நிற்கிறோன்னா அங்கே மட்டும் போய் சேர்ந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் மேட்ச் ஆடும்போது மட்டும் அங்கே சேர்ந்துட்டு நின்று பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் எப்படி கேம் ஆடுறாங்க மட்டும் நீங்க போயிட்டு இந்த சைடுல போயிட்டு இந்த சைடுல இப்படி நம்ம நின்றுறோம். நின்றுட்டு நம்ம ஆப்போசிட்ல வர எனிமி எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் மேக்ஸிமம் ஏறுவானுங்க, அந்த கார் பக்கத்துல இருந்து அந்த மரத்த பக்கத்துல இருந்தா மேக்ஸிமம் நம்ம ஏறுவானுங்க. நம்ம என்ன பண்ணோம், MP5 ஷார்ட் ஹேண்ட் கன் வச்சு அவனுங்க பக்கத்துல நம்ம டீம் அடிவானாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் சேஃபா இருக்கணும். அந்த ஹெட்ஷாட் எடுத்து நான் டவுனு திருப்பி கவர் எடுத்துட்டு அவனுக்கு முடிஞ்சுது. விட்டுருவோம் இந்த மே இந்த இடத்த நான் மட்டும் நாங்கள் ஜெயிச்சிருந்தேன்னா அவள் தான் மேட்ச்சே வின்னு. இந்த இடத்தான் சொல்லிருப்போனே தெரியல, ஏன்னா நான் ஆனால் வீடியோ பேசும்போது தான் போகிறேன். வீடியோ பார்த்தது நானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பேசுறதுன்னு அதனாலும் தெரியல. இது எதுவும் வளர்த்து கிடக்குறேன். அதே மாதிரி ஃபேக்ட் எடுத்தாலே நீங்கள் என்ன ஆள் இந்த மாதிரி இது என்னது காக்டர் எடுத்தாலே இந்த மாதிரி போகும்போது இங்கே வந்து நின்றுங்க. இங்கே வந்து நின்றுட்டு இந்த மாதிரி லாங் ரேஞ்சுக்கு வந்து எதனா வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு மேலே ஏறுவானுங்க, இல்லைன்னா வீட்டு உள்ள நின்றுக்கிட்டு மேலேருந்து எட்டி அடிப்பானுங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டிலேருந்து எட்டி பார்க்குற வேலைலாம் நம்ம பார்ப்பானுங்க சரிங்களா. தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் ரேஞ்சு கண்ணு எப்பவுமே வச்சுக்குவாங்க ஓகேங்களா. இந்த அந்த அப்சர்வேட்டி போகும்போது ஷார்ட் ரேஞ்ச் வச்சுக்குவாங்க, இந்த 8 கிளாக்டரில் வந்து லாங் ரேஞ்ச் வச்சுக்குவாங்க. ஏன்னா பண்ணுறாங்க அவனுக்கு இப்போ அடிய மாட்டேங்கிறாங்க, நான் ஹெட் ஷாட் தான் அடிக்கலான்னு பார்ப்பேன். அவன் பார்த்து ரவுண்டுருவான், அதுக்குள்ள ரவுண்டுன்னு என்ன பண்ணுவேன் விட்டுருவேன். திருப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தலை தெரியும், ஆனால் நான் விட்டுருவேன் அதை உக்காந்துருவான். சரி அப்புறம் என்ன பண்ணேன், அடிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு திருப்பி ஏறிடுவான். உள்ள ஏறினா இவன் மாஸ்டர் காலி ஆயிடுவான். மாஸ்டர் மேலே வந்து டவுன் ஆகுது, நிறைய டவுன் ஆகிட்டு இருப்பான். அவனுக்கு விஷ்ணு டவுனா
மாதிரி உள்ள போட்டு அடிச்சு விட்டு இருக்கான் விஷயமா வச்சான்னு சொல்லிட்டேன். சரி நானும் என்ன பண்ணா ஏறுவோம் பயிரும் பாவனா போயில அவனும் பாவனா என்ன பண்ணுவனே தெரியாது எனக்கு. குளோவில் போட்டதா இப்போ இப்போ பாருங்க க்ளோஸ் மேலே ஒரு அப்படியே நின்றுட்டு இருப்பேன். பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டே போவாங்க. இந்த மேட்ச் விடக்கூடாது, ஏன்னா லாஸ்ட் மேட்சப்போ எவ்வளோ எவ்வளோக்கு எடுக்க முடியுமோ உங்களால அவ்வளோ எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அந்த பேமெண்ட் இருக்குது குளோவால் பாம்பு ஸ்மோக்கு எல்லாத்தையும் காலம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன் வெஸ்ட்டு கிஸ்ட்டு. ஆனால் இதில் ஒரு வாட்டு கூட நான் ஹெல்மெட் எடுக்கவே மாட்டேன், காசு இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஹெல்மெட் எடுத்து என்ன பண்ண போகிறேன், அதை காசு இருந்தாலும் வச்சுக்கணும் சொல்லிட்டு விட்டுருவேன். இவ்வளோ கண்டெக்ட் நேரம் தான் நீ சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் கண்டெக்ட் நேரம் தான் நான் இப்போ எத்தனை வெயிட் பண்ணேன். நானும் இது கண்ணு எத்தனை வந்தேன்னா அடிச்சுட்டு இருக்கேன். நான் எத்தனை வந்து சைப் ஸ்டைப் இருக்கேன். அதனால நானும் என்ன பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்படியே பாவம் பாருங்க அச்சுவான் நான் கா அவன் நாட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க உக்காந்துருவேன். நான் உக்காந்துடனே பின்னாடி வர என்ன பண்ணுவான் அவன் தான் லூட் அடிக்கிறவன் தான் வந்து என்ன பண்ணுவான் டீம் தான் போட்டு இருப்பான் சொல்லிட்டு அவன் பயங்கரமா பேருவான். நான் என்ன பண்ணுவேன் இப்போ அவன் எவ்வளோ குளோவல் தட்டுறதுக்கு பதில் இதை தட்டு. அப்புறம் மெடிக்கிட்டு போடும்போது அவன் குளோவல் போட்டு அவன் ஃப்ரெண்ட் ரிவ்யூ பண்ண சொல்லி ட்ரை பண்ணிட்டான். நான் போயிட்டு இப்போ என்ன பண்ணுவேன் பாம்பு தூக்கி எரியும் போது பட் வேகமாக எரியாமல் என்ன பண்ணுவேன் பொறுமையாக எரிஞ்சுன்னு இருக்கும். அப்புறம் வெளியே வந்துடும் அதை விட்டு நான் குளோவல் போட்டு நான் போட்டுருவான். அவன் தான் மேட்ச் அவனுக்கு வின்னு.